ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கத்திற்கு உண்டான ஒரு சில வழிமுறைகளை, வாஸ்து சாஸ்திர முறைகளை கொண்டு நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சில பேர் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோதான் வந்து சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து புலமே நம்ம கேட்டுப்போம் இல்லையா. அதுக்கு வாஸ்து சாஸ்திரமும் ஒரு காரணம் அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பணம் வந்து கைமாற்றக்கூடிய நேரங்களில் அடர் நிறம் இல்லாமல் லைட் கலரில் ஆடையை அணிஞ்சிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த நிறத்தில் ஒரு கைக்குட்டையாவது நம்ம கையில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இரண்டு கடவுள் சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலைகளை எதிரெதிர வைக்கக்கூடாது. ஏன்னா இதனால் நமது வீட்டில் செலவுகள் வந்து அதிகரித்து வருமானம் குறைஞ்சிடும். இது வாஸ்து சாஸ்திர முறைப்படி இது தவறாக கருதப்படுது. உடனே சாமி சிலைகள் இல்லைனா வந்து கடவுளுடைய கிழிஞ்ச ஃபோட்டோ இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்க கூடாது. அப்புறம் கடிகாரத்தை கதவுக்கு மேலே வீட்டோட தெற்கு பகுதியில் உள்ள சுவத்தில் நம்ம மாட்டக்கூடாது. ஏன்னா தெற்கு திசை யம தர்மனுடைய திசையாக கருதப்படுது. அதனால் அந்த திசையில் மாட்டக்கூடாது. கிழக்கு மேற்கு இல்லைனா வடக்கு திசையில் உள்ள சுவத்தில் மாற்றுறது நல்லது. அப்புறம் தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த தலைமுடியிலிருந்து வழியக்கூடிய வியர்வை, அப்புறம் வந்து துணியை அலசிய பின்னாடி அதுலேருந்து உதிரக்கூடிய தண்ணி, தொடப்பத்தோட புழுதி, முற்றத்துலேருந்து வரக்கூடிய காற்று, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல படும்பொழுது நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. தத்ரம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்புறம் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் வந்து ஒரு ஊறுகாய் பிரியர். அதனால் வீட்டில் பல வகையான ஊறுகாய் இருந்தால் அங்கே குபேரன் வந்து வாசம் செய்வார் அப்படின்னு நம்பிக்கையாக கருதப்படுது. 3 நாட்களுக்கு மேலே வீட்டில் குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது. ஒரே ஆடையை அடிக்கடிக்கு அணிஞ்சாலும் செல்வ வளம் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கிழிந்த துணிகளை நம்ம உடுத்தக்கூடாது. உடுத்திய துணியை வீட்டோட கதவுல நம்ம தொங்க விடுறது மிக மிக தவறானது. இதையும் தவிர்த்துடுங்க. அப்புறம் வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூவை வீட்டோட முன்னாடி இல்லைனா வியாபார இடங்களில் முன்னாடி கட்டி வச்சு வாரம் ஒரு முறை மாற்றிட்டு வந்தால் கந்திருஷ்டி அகன்று வியாபாரம் விருத்தி அடையும். இது வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வீட்டோட சுவத்தில் தொங்க விடக்கூடிய கண்ணாடி வந்து சதுரம் இல்லைனா செவ்வக வடிவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கண்ணாடியை வடக்கு கிழக்கு திசையில் நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக தரையிலிருந்து 4-5 அடிக்கு மேலே கண்ணாடி இருக்கணும். அப்புறம் பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள், இது எல்லாமே வந்து லக்ஷ்மியோடைய அடையாளமாக கருதப்படுது. குறிப்பாக வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்களை வச்சுருந்தா செல்வ வளம் நல்லா வந்து சிறப்பாக இருக்கும், கொழிக்கும் அப்படின்னு ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இதனை வந்து நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வச்சா தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி லாபம் கிடைக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை மாலையில் தாமர வடிவிலான லக்ஷ்மி கோலம் போட்டு அதுக்கு மேலே 5 முக குத்து விளக்கை ஏற்றி வழிபட்டா அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் வீட்டில் வந்து வாடிய செடிகள் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல விஷயம் கிடையாதுங்க. அந்த வீட்டோட முன்பகுதியில் வாடிய செடியெலாம் இருந்துச்சுன்னா அது செல்வ வரவையும் வசீகர சக்தியையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வாடிய செடி இருந்தால் நீங்கள் அதை வந்து நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் பணப்பெட்டியில் வந்து மல்லிகைப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம், சந்தனம், வில்வேலை, இது எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் சூரிய உதயத்தில் வச்சா நம்மளுக்கு பண வரவு ஏற்படும். அதாவது பணப்பெட்டியில் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, மல்லிகைப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம், சந்தனம், வில்வேலை, இது எல்லாத்தையுமே வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தில் வச்சோம் அப்படின்னா பணவரவு நம்மளுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் வீட்டோட வாசற்படிக்கு பக்கத்தில் இல்லைனா வீட்டோட முன்புறத்தில் எப்பொழுதும் நீர் தேங்க விடக்கூடாது. இதனால் உடல் சார்ந்த பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படும். நோய்களை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் இது தடுத்துடும்.
அப்புறம் வீட்டில் ரெண்டு விளக்கு நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். அப்படி ஏற்றும் பொழுது குத்து விளக்கு நம்ம ஏற்றணும். அதில் குத்து விளக்கு வந்து கிழக்கு முகமாகவும் கூட ஏற்றக்கூடிய துணை விளக்கு வந்து வடக்கு முகமாகவும் நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சுடுகாட்டுக்கு அருகில் வீடு இருக்கிறவங்க, சுடுகாட்டுக்கு அடு பக்கத்தில் வந்து வீட்டில் வந்து வசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் எரியக்கூடிய பணத்தை வந்து பார்ப்பாங்க. சில நேரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இதனால் அக்னி தோஷம் வந்து உண்டாகும். இதனால் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சுப தெய்வங்கள் வந்து வீட்டில் இருந்து வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரியும் கருதப்படுது. அதனால இந்த மாதிரியான விஷயத்த தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் வீட்டை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை வந்து துடைக்க கூடாது, மற்ற நாட்களில் துடைக்கலாம். துடைக்கும் பொழுது தண்ணீர்ல ஒரு கை கல் உப்பு போட்டு துடைச்சா கண் திருஷ்டி குறையும். இந்த குறிப்பு சில அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பர்களே, நான் சொன்ன இந்த பதிவில் வந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எளிமையான முறையில் நீங்கள் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கும். நம்முடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம், மங்களம், சிறப்புகள், நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இறைவனோட அருள் பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமக.